வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிக் பாஸில் ஃபேமஸான சம்மந்தி ரெசிபி. இது செய்கிறது சுலபம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சம்மந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு 4-5 அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். அது தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முத கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. கொரகொரன்னு அரைச்சிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்பூன் விட்டு கலந்து கலந்து அரைச்சா தான் நல்லா அரைப்படும். அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வேணான்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.